ஒரு பகுதியில் அந்த முனையில் அப்போல்லாம் நிலம் இருந்த இடம், இப்போல்லாம் வீடு கட்டானுங்க. நிலச்சலை அதாவது இந்த பக்கம் தெரு இருக்கும், அடுத்த பக்கம் தோட்டமெல்லாம் நிலமாக இருக்கும், நெல் விளைய நிலமாக இருக்கும். நாங்கள் அந்த தெரு முனையில், எங்கள் தெரு வந்து கிழக்கு மேற்கான தெரு அது, நாங்கள் மேற்கிறது புறப்பட்டு அதை எங்கள் வீட்டு பக்கமாக போயிட்டு நான் வந்து கிழக்கில் அந்த கேவை திறந்து விட உட்காந்து நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். திட்டிட்டு புத்த புத்த பொருள் வந்த நாலு பக்கம் இந்த காவல்துறை வந்து எங்கள் தூக்கி போட்டானுங்க, கைது பண்ணுறது அது பண்ணு சொல்லிட்டு விட்டு போய் இந்த உள்ளம்பேட்டை காவல்துறை அப்போ அங்கே இருந்து வெளியில் இருந்து. இப்போது உள்ளம்பேட்டை காவலுக்கு இப்போ இருந்த இடம் மாஸ் ஹோட்டல் இருக்குது, இப்போது பெரிய ஹோட்டல் அங்கே வந்து காவலில் இருந்தது, அது தனியார் இருந்து தான் அவங்க இருந்துருக்கான். இப்போ தான் புரியுதா வேறு ஒருத்தர் அந்த இலவும் போய் எங்களை பிடிச்சிரு அடித்தான். அடித்தானா அப்படி ஒரு அடி கேடு வந்தவளாக அடித்தான் காவல்துறை உள்ள உள்ள நுழைஞ்சாலும் அடிப்பான், இவன் அடிப்பான். அந்த கால் போட்டுக்கு இந்த புதை மிதி இருக்கு பாரு பூட்ஸ் ஷூ, இந்த புதை மிதியால் போட்டு புட்டு மிதிப்பான் அடிப்பான் வலிப்பான். அதாவது காவல்துறையின் மேல அதிகாரி சும்மா ஒரு தட்டு போட்டால் போதும், அது ஒரு அடையாளம் அவங்களுக்கு. இவருங்க போட்டு பிடி எடுத்துருவாங்க. நான் சின்ன பசங்க தானே, எல்லாம் உயர்ந்த பசங்க, நான் மட்டும் ஏதாவது அடி வாங்கி நான் தான் குறவர அடிவாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அடி அடிம்பா அடிதான் எல்லாருக்கும். எனக்கு இப்போ சொல்கிறேன் நான் குறவ அடிவாங்கமே நினைப்பேன் எனக்கு, ஆனால் அந்த அடிதான் எனக்கு இன்னும் கூட முதுகில். அதான் நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஏகதை பற்றி அடி ரத்தம் வராது அடிச்சுவானுங்களா, அந்த மாதிரி தான் எங்களை அடித்தான். அதில் என்ன ஆகி போச்சுன்னா முதுகு நேராக போய் கூட இப்படி இன்னும் ஒரு 90 பாகை அளவில் உட்கார முடியாது, நேராக உட்காருவேன். அப்படி இயல்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி குனிஞ்சு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் ஆகிடும். அப்படி ஒரு கடு வள்ளி வழினா அவ்வளோ ஒரு கடுமையான வழி. நான் மருத்துவலாம் பார்த்தா ஒரு மருத்துவ சொன்னார்லாம் திருமணம் ஆனாலும் சரியாக போடுங்க, அது வரைக்கும் அப்படி தாங்க இருக்குன்னு சொன்னார். இங்கே வந்த 62-63-64 வந்த பிறகு சொல்லிட்டு இருந்தாங்க கரைச்சியில். அப்புறம் அதை சரியாக மருந்து சாப்பிட்ருந்தேன், கொஞ்சம் நஞ்சம் மருந்து கிடையாது. அப்படி சாப்பிட்டு 67 திருமணம் ஆன பிறகுன்னு போய் சொன்னேன், இப்படி தாங்க வலிக்குதுங்கன்னு. எனக்கே சரி சொன்ன மாதிரி ஆகி போச்சுங்களா, ஒன்று திருமணம் ஆகி குழந்தை பிந்தாச்சு ஒன்றும் வலி இருக்குதுங்கன்னு. என்ன பண்ணுறது தெரியலன்னு ஒரு வீழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் கரைச்சியில் பி ராமூர்த்திட்டு போகும்போது தான் பெரிய மருத்துவர்கள் அவர் சில பயிற்சிலாம் சொல்லி கொடுத்தார். அவரும் உங்களுக்குலாம் போட்டு பார்த்தா குறையில சில பயிற்சிகள் கொடுத்தாரு, அது பயிற்சி எனக்கு பயன்பட்டது. மருந்தை காட்டிடும் இந்த யோகா மாதிரி அது பயன்பட்டது உண்மை தான். நான் எதுக்கு இதை குறிப்பிட்றேன்னா அடித்து அடி அப்படியேப்பட்ட அடி அது, ஆனால் ரத்தம் தாகன்னு சொல்ல முடியாது. என் கூட வருது ஒரு பல பேருக்கு காது கேட்காமல் போயிட்டுது, வேற ஒரு தோழர் இருக்கு அந்த நிகழ்வு இல்லை, வேறு தோழர் இன்னொருத்தவருக்கு புஞ்ச நெஞ்சது கண்ணு போயிட்டுது. நீங்கள் போய் அவர் சொல்லுவார், அவர் சங்கர் நேத்திரர்கள் இதெல்லாம் போயிட்டு அதை சொல்லுவார, பத்து பேர் சொல்ல முடியாது இருந்த கண்ணையும் கெடுத்துட்டானுங்க. இப்போ தான் போன ஆண்டு தான் இறந்தாரு, இப்போ ஒரு 2 ஆண்டு இறந்துட்டார். பல வயசு என்னோட மூத்தவர் யாருக்கு இந்த எதிர்ப்புறாரு கலந்து விட்டதுனால எளிமாதான் நினைக்க வேண்டாம். அதனால தான் ஒருத்தர் கையெறி கொண்டு போட்டு கையை இப்படி போயிட்டு எப்படி அதை சொல்லுங்க சொல்கிறேன் பாருங்க. இது இது வேற ஒரு நிகழ்வு. இந்த எரி குண்டு போட்டதுமே சாதாரண இல்லை, எல்லாருமே இதை செஞ்சானுங்க. இப்போ நாங்கள் வரும்போது சந்திரசேகர்னு ரெட்டியார்னு அவரு சந்திரசேகர் ரெட்டியும் கூப்பிடுனாங்க. பண்ட சோழநல்லூர்னு ஒன்று இருக்குது, அவர் அவரோட பெரிய நிலக்கிழ பெரிய நிலக்கிழார் அவர். அவர் ஆனால் பொதுமை கட்சியில் ஈடுபடாக இருந்தார். அந்த ஊர் பகுதியில் அவர் மாம்பருன்னு சொல்லுவோம், முனிசிபல் மாம்பர் 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 மெம்பரை மெம்பருன்றது ஆங்கே புரட்சியில் மாம்பர். அவர் தோட்டத்தில் நடந்தது இதை குண்டு கையெறி குண்டு செய்கிறேன் இங்கே செய்யுது. நான் அப்போ அந்த வேளாண்மை பொறுப்பு என்கிட்ட தான், கட்சியில் என் வேளாண் அதெல்லாம் போகிறது என்கிட்ட பொறுப்பு இருக்காங்க. அப்புறம் அந்த பொறுப்பில் இருந்தால் அந்த அந்த ஊருக்கு போகிறேன், இங்கே நடந்து உள்ளே இருந்த தோழர்கள் அதை செய்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சப்போ நாங்கள் சொல்லிக்க மாட்டோம், எனக்கு சொல்லக்கூடாது வெளியே தெரியக்கூடாது நடந்துருக்க நிகழ்ச்சினால. இப்படி என்ன இதோ கைது எதுவும் நடந்துச்சு பத்திச்சு, அதில் பல பேர் அடிக்கி ஒரு கூட இருந்தால் நினைக்கிறேன் சரியாக நினைவில். அதே கருப்பு தொட்டு எரி பற்றி எரி அதை அப்படியே பற்றிட்டு அப்புறம் காவல்துறைகளாக தான் தெரியும். அப்படியே அதை புகை வந்தாலே கண்டுபிடிவாங்க, போயிட்டு வந்து அவரை எல்லாம் கைது பண்ணி அதை கைது பண்ணி வச்சாருங்க போனாங்க. அந்த ஒரு பெரிய செய்தி இந்த அந்த காலத்தில் கையெறி கொண்டு நாங்கள் செஞ்சோம் எதிர்க்கிற போட்டோம். தலைமுறை கட்சி தலைமுறை இருந்தது அப்போது அப்போது கட்சி இல்லை, அங்கே புதுச்சேரியில் தலைமுறை இல்லை, அப்போ தலைமுறை பின்னால் தான் வருது. 54 பிறகு தான் நாங்கள் இடத்த மாற்றிருந்தோம், புதுச்சேரியிலேருந்து கோட்டை போகும் விழுப்புரம் ஒவ்வொரு இடத்த போய் தங்குறோம். அந்த அதாவது இது இது தங்குற இடம்னா இப்போ தமிழ்நாட்டு பகுதியாக இருக்குது, நாங்கள் யூனியன் பகுதினு சொல்லுவோம், அதை தமிழ்நாட்டு பகுதியில் போய் தங்குவோம். அங்கே வந்து ஃப்ரெஞ்சு போ காவல்துறை வராது, இந்த இலையோடு விட்டுருவாங்க, நாங்கள் அதை வராவரோட போயிடுவோம். ஆனால் தொடர்ந்து வேலை நடந்தது, அவனுக்கு ஆங்கிலே
பிரெஞ்சுக்காரன் எதிர்ப்பான வேலைகளை நாங்கள் எதிர்வோம். ஊரை அடுத்துவது, அதில் அடுத்துவது, அங்கே முடியத்துவது, இங்கே நடிப்பதெல்லாம் நடந்தது. அது அது பெரிய இது விலை.